இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 நவம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் நவகிரகங்களின் நாயகன் சூரியன் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதத்தில் பாதி நாட்களும் கார்த்திகை மாதத்தில் பாதி நாட்களும் சஞ்சரிக்கிறார். துலாம் ராசியில் நீச நிலையிலும் விருச்சிக ராசியில் பாதி நாட்களும் சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் பல முக்கிய பண்டிகைகள் உள்ளன. தீபாவளி, கந்தசஷ்டி விரதம், திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் நடைபெறுகிறது. இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், சுபகாரியங்கள் எப்படி இருக்கும் என்றும் பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் இடப்பெயர்ச்சியை பார்த்தால், குரு தனுசு ராசியில் இருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் மகரம் ராசியில் சஞ்சரிக்க செவ்வாய் மீனம் ராசியில் வக்ர நிலையில் இருந்து நேர்கதிக்கு மாறுகிறார். ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சஞ்சரிக்கின்றனர். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைந்திருக்கிறார். மாத பிற்பகுதியில் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். புதன் துலாம் ராசியிலும் மாத பிற்பகுதியில் விருச்சிகம் ராசிக்கும் மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சார இடப்பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்று இனி விவரமாக பார்க்கலாம். விருச்சிக ராசியினருக்கு பார்த்தோமானால், செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க. பெரிய அளவில் பணம் கடன் கொடுத்து ஏமாற வேண்டாம். குருவின் பார்வையால் உங்களுக்கு சில நன்மைகளும் நடைபெறும். சுக்கிரன் 12 வீட்டில் நீசமடைகிறார். சூரியன் 12 வீட்டில் சஞ்சரிக்கிறார். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் காட்டுங்க. சனி பகவானின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். உடல் வலிமை, மன வலிமையும் அதிகரிக்கும். அதிக சகிப்புத்தன்மையும் பொறுமையும் தேவைப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உற்சாகமாகவே செய்வீங்க. இந்த மாதம் புதிய வேலைகளை மாற்ற நினைக்க வேண்டாம். இருக்கிற வேலையில் கவனமாக இருங்க. நெருக்கடியான காலகட்டம் நீங்கிவிடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில்துறையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். இந்த ராசியின் சில ஜாதகக்காரருக்கு வேலை இழக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். இந்த ராசியின் வியாபாரிகளை பற்றி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன் அவசியமாக கிடைக்கும். நீங்கள் வியாபாரத்தில் புதிய உச்சத்தை அடையக்கூடும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும், ஆனால் மாதத்தின் நடுவில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொடர்புடைய பிரச்சனைகள் வரக்கூடும். இதனால் நீங்கள் உங்கள் பணத்தை செலவு செய்யக்கூடும். அதே இந்த ராசியின் சில ஜாதகக்காரரின் தந்தை வேலை மாற்றக்கூடும். இதனால் குடும்பத்தில் சில காலகட்டத்திற்கு நிதி பிரச்சனை இருக்கக்கூடும். இந்த மாதம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் எங்கேயாவது சுற்றுப்பயணத்திற்கு நீங்கள் செல்லக்கூடும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதம் ஏதாவது விருந்து ஏற்பாடு செய்யக்கூடும். மற்றும் நீங்கள் உங்கள் நெருங்கிய உறவினர்களை சந்திக்கவும் கூடும். இந்த ராசி மாணவர்கள் கல்வியால் மிகவும் கவலையாக இருக்கக்கூடும். மற்றும் இதனால் அவர்கள் பயிற்சி கூடத்திற்கு செல்ல தொடங்கக்கூடும். இந்த ராசியின் மாணவர்கள் படிப்புடன் சில படைப்பாற்றல் துறையிலும் கற்க ஆர்வம் அதிகம் காட்டுவீர்கள். இந்த ராசி ஜாதகக்காரர் சிலருக்கு காதல் உறவில் சில காரணத்தினால் இருவருக்கிடையே இடைவெளி வரக்கூடும். அதே திருமண ஜாதகக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால்
அவற்றில் இருவரும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது இந்த மாதம் உங்களுக்கு தலை, கால் மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். உங்கள் நம்பிக்கைகள், கனவுகள் போன்றவற்றை துணிச்சலுடனும் உறுதியுடனும் நிறைவேற்றி கொள்வதற்கு உகந்த மாதமாக இது இருக்கும். பல பணிகளையும் ஒரே நேரத்தில் செய்யும் உங்கள் திறன் காரணமாக நீங்கள் வேலையில் மும்முரமாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடும். சமுதாயத்தில் உங்கள் நல்ல பெயரும் உயரக்கூடும். உங்களில் சிலர் குடும்பத்துடன் வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடும். இது உங்களின் சந்தோஷத்தை மேலும் அதிகரிக்கும். சமுதாய சேவை செய்வதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டலாம். இது உங்களுக்கு மன திருப்தி அளிக்கும். சிலர் அமானுஷ்யமான கலைகள் சிலவற்றையும் உண்மையான ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளக்கூடும். ஆனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடும். இது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தலாம். எனவே உணவு விஷயத்தில் கண்டிப்பாக இருங்க. உங்களில் சிலருக்கு உண்மையான காதல் துணை கிடைக்கும். இதன் மூலம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் நன்கு முன்னேற முடியும். சிலருக்கு தாமதமின்றி திருமணத்திற்கான நிச்சயதார்த்தம் நடைபெறும். வாய்ப்பும் உள்ளது. உங்கள் வாழ்க்கை துணைவரை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள். இது மன வாழ்க்கையில் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு வழிகாட்டும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிவாரணம் தரும் காலமாக இது இருக்கக்கூடும். உங்களில் சிலர் குடும்ப தேவைகளுக்காக ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடும். இது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம். ஊகத்தின் அடிப்படையிலான முதலீடுகளை உங்களை பெரிதும் ஈர்க்கக்கூடும். அதிக வருமானம், லாபம் போன்றவற்றை மனதில் கொண்டு நீங்கள் இவற்றில் பெரும் பணத்தை முதலீடு செய்யும் வாய்ப்பும் உள்ளது. சிலர் இந்த நேரத்தில் பல பயணங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் இதனால் அதிக செலவுகள் ஏற்படக்கூடும். இந்த நேரத்தில் சிலர் தேவையற்ற விஷயங்களில் தவறான அணுகுமுறையை கடைபிடிக்க கூடும். நீங்கள் மிகவும் திறமையாகவே கையாளுவீர்கள். பல வகை பணிகளையும் நிறைவேற்றும் திறன் மற்றும் கடின உழைப்பு போன்றவற்றின் பயனாக வேலை முன்னேற்றத்துக்கான தெளிவான பாதையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும். கிரகங்களும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்றே கூறலாம். தொழில் முனைவோர் சில புதிய திட்டங்களை துவங்கக்கூடும். இது அவர்கள் நல்ல மதிப்பை மேம்படுத்தும். தொழில் கூட்டாளிகளுக்கு செய்து கொடுத்துள்ள நிதி தொடர்பான சில வாக்குறுதிகளை நீங்கள் உறுதியுடன் நிறைவேற்றுவீங்க. சவால்களை எதிர்கொள்ளவும் நீங்கள் எப்பொழுதும் தயாராகவே இருப்பீங்க. இது உங்கள் தொழில் வாய்ப்புகளை மேலும் அதிகரித்து உங்களுக்கு உரிய அங்கீகாரம் பெற்றுத்தரக்கூடும். ஆனால் உங்கள் உணர்வுகள் தேவையற்ற வகையில் இப்பொழுது தலை தூக்கலாம். உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைக்க முயற்சி செய்யுங்கள். விருச்சிக ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த நேரத்தில் அறிவுபூர்வமாக பணியாற்றுவார்கள். உடனடியாக பிறரை தொடர்பு கொள்வது, அவருக்கு உரிய பதில் அளிப்பது போன்ற உங்களது நடவடிக்கைகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் செயல்களும் வெற்றி பெறும். சமுதாய அளவில் சில தவறான புரிதல்களையும் நீங்கள் களையக்கூடும். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயல்வது நலன் தரும். பலகீனம், சோர்வு போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம். சிலருக்கு உடல் வலி, வாய்வு தொல்லை போன்ற தொந்தரவுகளும் ஏற்படலாம். இவை குறித்து விசேஷ கவனம் செலுத்துங்கள். உடலில் சிவப்பு அணுக்கள் குறைபாடு, இரத்த சோகை போன்றவையும் ஏற்படலாம். பச்சை காய்கறிகள், இலையுள்ள காய்கறிகள், பேரிச்சம்பழம், உலர்ந்த பழங்கள், பால் பொருட்கள் போன்றவற்றை உட்கொள்வது உங்களின் உடல் நலத்தை மேம்படுத்தும். மாணவர்களுக்கு உங்களுக்கு ஆதரவான காலமாக இது இருக்கும். விரைந்து கற்கும் திறன் கொண்ட உங்களால் இப்பொழுது பாடங்களை அதி விரைவாக கிரகித்து கொள்ள முடியும். படிப்பதற்கும் நீங்கள் தேவையான நேரத்தை ஒதுக்குவீங்க. இது எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்கும். சிலர் தங்கள் அணுகுமுறை மற்றும் நடத்தை மூலம் சக மாணவர்களிடம் ஆர்வத்தை உருவாக்க கூடும். இது அவர்களது சில குறைபாடுகளை களைந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க உதவும்.
தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்க்கும் ரேங்க் எனப்படும் உயர் தரத்தை அடைய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான பரிகாரம் வேலை மற்றும் முன்னேற்றத்திற்கான இறை வழிபாடு சூரிய பகவானை பூஜை செய்து வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.